இது யாரு விட்டு சங்கு என்னம்மா எல்லம்மா சங்குன்னு எனக்கு வந்தவங்க சொன்னாங்க. கரந்த பால் சண்ணம் பூகுமா கருகிய பொருள் வருமா சுமங்கல்யம் 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 சுவாமி
தீர்க்க சுபங்கள் இப்ப வர என்ன சுவாமி? ஒரு வெண்ணானவன் மண்ணிலே பிறக்கின்றான். பிறந்த வெண்ணானவன் கர்ப்பத்தை முன்னூறு சுமக்கின்றான். சுமந்த கர்ப்பமானது மண்ணிலே ஜனனமாகிறது. அவள் ஜனனமான போது அவள் கன்னியாக பிறக்கிறான். அவள் கன்னி பருவத்தை விட்டு மங்கை புறமடைகிறான். மங்கை பொறமடைந்த ஒரு பெண்ணுக்கு மனவாளை தேர்ந்தெடுத்து மனப்பந்தல் உறைவன் அனைவரும் சேர்ந்து தீர்க்க சுமங்கள் ஜமவா என்று வாழ்த்துகிறார்கள். அதைதான் நான் உன்னை வாழ்த்திருக்கேன். அப்படியா? நான் எந்த நிலையில் இருக்கு தெரியுமா? மஞ்சள் மனமாறாது இப்போதான் புதிய திருமண தம்பதியா இருக்கிறாய். அதில் நம்ம சந்தேகம். இறந்த கிடக்கு இந்த பிணம் யார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறாய்? என்னுடைய கணவர் சுவாமி. நமோ நாராயணா, அதிகாலை இருந்து என் முகத்தில் நானே விழித்துக் கொண்டேனா? இறந்து போன பிணத்துக்கு உருக்கு ஒரு பெண்ணுக்கல்லவா தீர்க்க சுமங்கள் ஜமவா என்று வாக்களித்து விட்டேன். அம்மா, பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. பிறந்தவன் இறக்கத்தானே செய்கிறான். அவன் அறுவடை காலம் முடிந்து விட்டதே, அவனை எடுத்து அடைக்கலம் செய். நான் வருகிறேன். என்ன சுவாமி, என்னை பார்த்து தீர்க்க சுப மாங்கலி பவான் வாழ்த்துட்டு போறேன்னு போறீங்களே, என்னை வாழ்த்தினீங்களே, அது உண்மைதானே? அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா உயிரை கொடுத்துட்டு போங்க. நமோ நாராயணா, நான் உயிரோடு போனா? நானும் திருநாக தஞ்சாய் ஈரேழு பதினான்கு உலகங்களை கண்மூடி கண்டிருப்பதற்குள்ளாகவே உலக பவனி வரக்கூடிய ஏதோ இதுவரை பதிமூன்று உலகம் தான் சென்றேன். இன்று ஏதோ விதிவசம் இந்த பூலோகத்து வழியாக வந்தேன். நானும் உன்னை வாழ்த்து விட்டேன். ஆனால் என் வாக்கு பொய்க்காச்சு. உன் கணவனுக்கு உயிர் கொடுக்க என்னால் ஆகாது என்று சொன்னால், ஈயரம்பு எண்ணாயிரம் ஜீவராசியை படைத்தாரே என் தந்தை பிரம்மதேவன், ஒருவேளை என் தந்தையால் உயிர் வந்தாலும் கூடலாம். உன் பொருட்டு என் தந்தையை அங்கிருந்து இங்கு அழைத்து வருகிறேன். வரும்போது உஷார் என்று சொல்வேன். மரக்காரன் பாதத்தை பற்றிக்கொள். பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு தாளி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, கட்டிருந்து பாரம்மா. போகின்றதா? அப்படி என்றால் அந்த முள்ளங்கி எந்த பெரிய முள்ளங்கி? தானே படைக்கக்கூடிய கர்த்தா.
தந்தைதான் படைத்திருப்பார் சந்தேகம் எனக்கு பிறந்து விட்டது. அதற்காக தான் அங்கிருந்து விரைந்து சத்தியலோகம் வந்திருக்கேன். தங்களுக்கு தெரியும் என்று அந்த படைப்பின் முள்ளங்கியை நான் பார்க்க வேண்டும். புறப்பட்டு போகலாம். படைத்தவர் சென்று பார்த்தால் தான் நீ படைத்திராய் இல்லையா உனக்கே தெரியும். உண்மைதான். அப்படி என்றால் பூலோகம் புறப்படலாம். புறப்பட்டு போகலாம். ஒரு உயிரை ஒரு முறைதான் என்னால் படைக்க இயலும், மறுமுறை படைக்க இயலாது. அப்படி இருக்கும்போது என்னால் கொடுக்க முடியாதம்மா. என்ன சுவாமி, என்ன பார்த்த தீர்க்க சுப மாங்கலி பவன் வார்த்துட்டு என்னால உயிர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சுவாமி? எங்கேயோ சத்தியலோகத்துல இருந்தேன். என்ன தந்தை, என்ன எங்கேயோ சத்தியலோகத்துல இருந்தவனு அழைச்சிட்டு வந்து முள்ளங்கி காட்டுன அதிசயத்தை வந்து பெண்ணோட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஓ, இந்த பெண்ணை பார்த்து விட்டேன். என்ன நீ பார்த்துருக்கியா? கூட ஆராயணா, இதுவரை என் கண்ணால் கூட பார்க்கவில்லை. பார்த்ததற்கு என்ன இப்போது? இந்த பெண் என்னுடைய பாதத்தை பணிந்தால் சரி, தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்திட்டு தேவராயனம் உரைக்க வேண்டிய வார்த்தை. ஆனால் அவளுடைய கணவனோ இப்பொழுது இறந்து போன பிணமாக இருக்கின்றான். நம்மோட ஆராயணம், இது கணவனுக்கு உயிர் இல்லையா? ஒரு உயிரை ஒரு முறைதான் என்னால் படைக்க இயலும், மறுமுறை படைக்க இயலாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொடுப்பது? அதாவது எண்ணாயிரம் தீபராஜ்யம் படைப்பாய். ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே 16 பிண்டங்களை பிடித்து வைத்து இன்னார்க்கு இனியார் என்று எழுதி வைக்க மட்டும்தான் தெரியும். இறந்து போன இந்த பிணத்துக்கு உயிர்களாகாது. உண்மைதான் தந்தையே, இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே, இந்த இடத்தை விட்டு ஓடி எடுத்து வைக்க முடியாது. அட பாவி, நான் சத்தியலோகத்துல இருந்திருப்பேன். என்ன அதிசயத்தை காட்டு வந்து கூட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க இந்த பெண்ணாட மாட்டிக்கு முடிக்கிறேன். இதுக்கு ஏதாவது நீ ஒரு வழி சொல்லலாம். சரி, இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அதோ பாருங்கள், பூலோகத்திலே ஒரு வன்னிய மரம், வன்னிய மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் பெருமின தெரியுமா? என்ன? ஒருவன் தான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னிய மரத்தை சுற்றி வளம் வந்தாலே அதை நேர்பட்டாலே பாவமே பறந்துவிடுமா? அது மட்டுமல்ல, தங்கள் முகத்திலே பிறந்தார்கள் பிராமணர்கள். அந்த வன்னிய குச்சி எடுத்து சுபகாரங்களுக்கு அபகாரங்களுக்கும் வெக்கேற்றி வளர்த்தினார்கள். சுகம் பெறுவார் என்று உரத்திருக்கிறார். தங்கள் மார்பிலே பிறந்தாரே சத்தியர்கள், அவர்கள் மக்களுக்கே சேவை செய்யக்கூடியவர்கள். தங்கள் துணையிலே பிறந்தாரே வைஷ்ணவர்கள், தன் பொருளை சேகரித்து அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். தங்கள் பாதத்திலே பிறந்தாரே சூத்திரர்கள், இந்த முக்குலத்தவருக்கு பணிவிட வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த பிணத்துக்கு உயிர் வருவரை அந்த வன்னிய மரத்தை அடியிருங்க போங்க. அப்படியாகட்டும், பேசுவதற்கு சரி செய்து அம்மா பக்தி என்று பார்த்தேன்.
அன்னவரும் என்னால் முடியாது என்றே பண்ணிய மரத்துக்கே சென்று விட்டார். ஆனால் இன்னொரு இருக்கிறார், யாரு? எனது பார்த்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பத்தவதாரத்தை எடுத்து அவரத்தை அழைக்கக்கூடியவர். உன் பொருட்டு அவரை விடப்போவதில்லை. அங்கிருந்து இங்கு அழைத்து வருகிறேன். வரும்போது உஷார் என்று சொல்வேன். மரக்காரன் பாதத்தை பற்றி நான் தண்ணீரில் நீந்தி செல்லும் நீரும் ஏ
ஆண்டவனா இருந்தாலும் நேரம் உள்ளதாயா? ஆண்டவனுக்கே இந்த நிலை என்று சொன்னான். அடுத்தவனுக்கு என்ன நிலையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. கேட்டவன் காத்துக் கொண்டிருக்கிறான். புறப்படி பார்க்கலாம். வர்த்தமா என்னுடைய கணவர் சுவாமி. ஆமா என வார்த்தை இல்ல, உயிரை கொடுத்துட்டு போங்க. என்னால உயிரெல்லாம் எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன சுவாமி, என்னை பார்த்து தீர்க்க சுப மாங்கலி பவான வாழ்த்துட்டு என்னால உயிரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சாமி? பார்த்து விட்டீரா? தங்களுக்கு தான் 10,847 பெண்மணி ஆயிற்று. உருவத்திலும் கூட ஒருவர் மாட்டீரா? தங்கள் கண்பட்டாலே கர்ப்பமே உண்டாகிவிடும். இப்போ உங்களை பார்த்தால் இவர் கர்ப்பமாகத்தான் இருக்க தெரிகிறது. என்ன ஆயிற்று உங்களுக்கு? பூலோகத்தில் ஒரு புண்ணை மரம் இருக்குது, அங்க போயிட்டு உட்காரணும். பேசுவதற்கு மேல மரத்து மேல ஏறாதீங்க, உங்க லீலை எனக்கு தெரியும். மரத்து கேளுவா உட்கார்ந்துருங்க, போயிட்டு வாங்க. விடை தெரியாமல் தான் அங்கிருந்து விரைந்து கைலமாவாயி நாடி வந்திருக்கேன். அப்படியா?
நாரதா, இந்த கேள்விக்கு விட எனக்கு தெரியவில்லையப்பா. எனக்கு தெரியாத உலகத்திலே ஒன்று, கிரேதா திரேதா தோபரை களி என்று நான்காக இனத்தை வகுத்து கிரேதாயுகத்தை 1728000 வருஷம் கணக்காக விரித்து, திரேதாயுகத்தை 1269060 வருஷ கணக்காக விரித்து, கோபுரகத்தை 864000 வருஷ கணக்காக விரித்தேன், இந்த கலியுகத்தை 432000 வருஷ கணக்காக விரித்தேன். யுகத்தையே கணக்கெடுத்து நாள் குறித்த தங்களுக்கு இந்த கணக்கு விட தெரியவில்லையா? ஆமா, கேள்வி கேட்டாலே அந்த கணி நான் பார்த்தாக வேண்டுமே. கேள்வி கேட்டவனை பார்த்தால்தானே உண்மை. அப்படி என்ற தாராளமாக